ஹாய் மக்களே, குடுங்க எனக்கு. நான் இந்த மாதிரி லைவ்லலாம் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவிலலாம் லைவ்ல வந்திருக்கோம். அவரே நிறைய பேசிட்டாரு, நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டாரு. எனக்கு அந்த ஊர் பேரே ரொம்ப பிடிச்சதுன்னா பம்பலாட்டியா, பம்பலப்பிட்டி கதிரேசன் மண்டபம். அங்க வந்துருங்க மக்களே. ஓகேயா, சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாம் கட்டின்னு வந்துருங்க. ஹாப்பியா இருக்கும். நீங்க வந்து தொலைக்காட்சியில வந்து அப்படிங்கக்கா கோஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்க. இன்னைக்கு மேடையில உங்களுக்கு முன்னால எல்லாருக்கும் முன்னால கோஸ்ட் பண்ண போறாங்க. அவாவும் ஈரோடு மகேஷ் அண்ணாவும். அது தவிர அவங்க வந்து பாட்டெல்லாம் படிக்க போறாங்க. அது எல்லாமே அவளை நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க. அதாவது ஸ்ரீலங்கால இருந்து என்ன திரும்ப நீங்க வந்து உடனே அனுப்பணும். அந்த அளவுக்கு நான் உங்களை பாடி டார்ச்சர் பண்ண போறேன். நாளைக்கு ஃபுல் ஃபன் பண்றோம், என்ஜாய் பண்றோம், ஹாப்பியா இருக்க போறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சைட்ல பயங்கரமா இது பீச் எல்லாம் செம்மையா இருக்கீங்க. நல்லா பார்த்துனே போயிட்டு இருக்கேன் நான். செம்ம பசி. ஸோ முடிஞ்சா நல்ல வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான் நாளைக்கு ஷோக்கு வரும்போது எடுத்துட்டு வாங்க. ஓகேயா, நம்ம எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஸ்ரீலங்கா வந்து ஏத்தியாச்சு. சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் இங்க ஸ்ரீலங்காக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மிருனனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காம நாளைக்கு வந்து கலைமாலை 2018 மறக்காம வந்துருங்க. எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டிக்கெட்ஸ் வாங்கி உங்க ஃபேமிலியோட வந்து எங்களை நேரடியாக பாருங்க. நாங்களும் உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஸோ மறக்காம வந்துருங்க. ஓகே, சரி. இப்போ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த மலையாளம் எல்லாம் கடந்து சொல்லுவீங்க. வந்துட்டு நல்ல உருப்படியா வந்து தமிழ் கத்துக்க போறேன். அதுவும் மிருண்டன் கிட்ட தமிழ் கத்துக்க போறேன். அப்ப இருக்கிற தமிழும் மறந்துருவாங்க. இல்ல, இப்ப வந்து இவங்க வந்து இந்த வாட்டி தான் ஸ்ரீலங்காக்கு வந்து முதல் தடவையாக இங்க வராங்கிறது சந்தோஷமான விஷயம். அது மூலமின் கலை மாலை நிகழ்ச்சி மூலமா முதல் தடவையா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுக்கு நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சரி, இப்ப முன்னாடி எங்களோட மகேஷ் இருக்கிற அப்படி கலசிடலாம். ஹலோ, ஹாய். லோ பேட்டரி வந்துருச்சு. நான் பேச போது தான் வரணுமா? அப்ப நான் பேசுறப்ப ஆஃப் ஆயிடுமா? அதப்ப தெரியாத. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து காமெடி பண்றதுக்காக வந்திருக்கேன். தயவுசெய்து எல்லாரும் சிரிச்சிருக்கேன் அங்க வந்தோடனே. சரிங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேங்க ஸ்ரீலங்காக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வரேன் உங்க ஊருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க ரோட் பிடிச்சிருக்கு, இங்க இருக்கிற பீப்புள் பிடிச்சிருக்கு, எல்லாரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. உங்க ஊர் தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. கத்துக்கணுங்கிற ரொம்ப ஆசை வந்திருக்கு எனக்கு. கண்டிப்பா அட்லீஸ்ட் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு வார்த்தையாவது கத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பா கலை மாலை 2018 கண்டிப்பா கதிரேசன் ஹாலுக்கு எல்லாரும் வந்துருங்க. ஸோ அங்க கண்டிப்பா உங்க மீட் பண்ணாங்க, ரெடியா இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க மட்டும் வரக்கூடாது, உங்க ஃபேமிலிக்கு எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வரணும். வந்தாதான் நம்ம ஜாலியா மீட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்க என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நான் மட்டும் இல்ல, நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இட் பி ஜாலியா இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ உங்க சுபாங்கனம் இருக்கிறவங்களோட இணைஞ்சு வந்து நாளைக்கு வந்து